கேரள திரைத்துறையை உலுக்கி வரக்கூடிய இந்த பாலியல் புகார்கள் தொடர்பாக மேலும் ஒரு அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நடிகர் முகேஷ் தன்னை பிளாக்மெயில் செய்வதாக நடிகர் முகேஷ் தற்போது ஒரு நடிகை மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் நேயரானுடைய சிறப்பு செய்த சுஜித்ரா. சுஜித்ராவினுடைய விவரம் என்ன? கேரளாவில் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையானது வெளியான பிறகு பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான புகார்களானது வெளியாகி வருகிறது. அந்த சில தற்பொழுது கேரளாவினுடைய எம்எல்ஏவாக இருக்கும் சிபிஎம் எம்எல்ஏவாக இருக்கும் நடிகர் முகேஷ் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை நடிகை மினு முனீர் மீது வைத்துள்ளார். மிக முக்கியமாக தனக்கு எதிராக ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை என்பது தேவைப்படுகிறது. அவருடைய வாக்குமூலத்தை அவர் ஆதாரமும் இல்லாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவும் ஒரு நியாயமான ஒரு விசாரணை என்பது இந்த விவகாரத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் தற்பொழுது வேண்டுகோளாக வெளியிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2009 பல்வேறு திரு சினிமாவில் நடிப்பதற்காக மினு முனீர் அவரை சந்தித்த பொழுது பல்வேறு வகையில் அவர் உதவி செய்ததாகவும் அந்த சமயத்தில் எந்த ஒரு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கைக்கு பிறகு இன்று மலையாள சினிமா அசோசியேஷனுடைய பல்வேறு தலைவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து தற்பொழுது பரபரப்பான சூழல் என்பது அங்கு மலையாள திரையுலகில் ஏற்பட்டு வருவதை அடுத்து தற்பொழுது நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் தன்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டையும் எதிர்ப்பையும் இந்த மினு முனீரனுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார் மீது தற்பொழுது முன்வைத்துள்ளார். அதிகாரப்பூர்வ சட்ட ரீதியிலான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுஜித்ரா.